வணக்கம். இந்த வாரத்துடைய முதல் விமர்சனம் லைகர் பேன் இண்டியா காம்பினேஷன், விஜய் தேவர்கொண்டா, பூரி ஜெகநாத், கரண் ஜோஹர். ஸோ அப்போ கண்டிப்பாக பேன் இண்டியா படம் தானுன்ற மாதிரி எல்லாம் நினச்சிருப்பீங்க. ஸோ 4 மணி ஷோ போட்டு பிரம்ம முகூர்த்தத்திலேயே படத்துக்கு பால் ஊற்றிட்டாங்க. ஸோ பைனோ படத்துல ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி ரிசல்ட் என்ன தெரிஞ்சும் நாங்கள் போய் படத்தை போய் பார்க்கும்போது அது ஒரு வகையில் செல்ஃப் சூசைட் மிஷன் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ சொல்லிட்டேன் படம் எப்படி கோர்வையாக இல்லையோ அந்த மாதிரி ரிவ்யூ வந்து கோர்வையெல்லாம் இருக்காது. ஸோ மனசில் என்னெல்லாம் தோணும் எல்லாத்தையும் மண்டை வலிக்கிற அளவுக்கு கொட்ட போகிறேன் சொல்லிட்டேன். புலிக்கு பிறந்தது பூனையாக பேக்கில் போ பூனை புலியோட கலத்தோட வச்சிருந்தா ஆவுண்டா. லைகர் அண்டர்டாக் அச்சீவ் பண்ணுற கதை. இதில் அண்டர்டாக் விஜய் தேவர்கொண்டா, அவருடைய அப்பா ஒரு தேசிய மிக்சர் மார்ஷல் ஆர்ட் சாம்பியன் ஆக வேண்டியவர், அதுக்குள்ளேயே இறந்துறாரு. ஸோ அப்பா வாழ முடியாத பையனை வச்சு அந்த ஆசையை நிறைவேற்றலாம் அப்படின்ற மாதிரி ரம்யா கிருஷ்ணன் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க முயற்சி எப்படி வெற்றி அடைஞ்சது அப்படிங்கிறத லைகர் படத்துல ரொம்ப சிம்பிளான கதை. விஜய் தேவர்கொண்டா அந்த பிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல மட்டும் பயங்கரமா எஃபர்ட் போட்டிருக்காருங்கிறது தெரியுது. கண்டிப்பா அதுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவா அப்புறமா தனியா ரூம் போட்டுலாம் பாராட்டிக்கலாம். ஆனா நடிக்க வேண்டிய, ஆவேசப்பட வேண்டிய, கோவப்பட வேண்டிய காட்சிகள் அர்ஜுன் ரெட்டியாவும், எமோஷனலான காட்சிகள்ல நடிக்க தெரியாத கத்துக்குட்டியாவும் தெரியுறாரு. ரம்யா கிருஷ்ணன் ட்ரெய்லரை பார்த்து நம்ம என்ன கேரக்டர் நினைச்சோமோ அதே கேரக்டர் தான். பட் படத்துல ஓகேவா ஒரு சர்ஃபேஸ் லெவல சரி, இவர் பாசபிளான கேரக்டர்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர்னு அது ரம்யா கிருஷ்ணன் கேரக்டர் மட்டுமே. மற்றபடி ட்ரெயினராக வர ரோனித் ராய், அனன்யா பாண்டேவோட அப்பாவை வரவர், அண்ணனா வரவருன்னு இவங்க எல்லாருமே செட்டு மாதிரி வந்து இந்தி சீரியல் நடிகர்கள் மாதிரி க்ளூலெஸ்ஸாக தான் இருக்காங்க. அனன்யா பாண்டேவை பொறுத்த வரைக்கும் நடிப்புனா என்னன்னே க்ளூலெஸ்ஸாக இருக்காங்க. கெட்டப் சீனும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஒரு சில இடங்களில் ஒரு 2-3 இடங்களில் சிரிக்க வச்சானு வச்சுக்கோங்களேன். ஆலி அது கூட சிரிக்க வைக்கல. ஆனால் இவங்க எல்லாரையும் விடவும் இயக்குனர் பூரி ஜெகநாத் நம்மளை நிறைய இடங்களில் சிரிக்க வச்சுட்டாரு அப்படிங்கிறதுனால மற்ற எந்த காமெடியும் படத்தில் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறது பரிதாபங்கள். படத்துக்கு பல மியூசிக் டைரக்டர்ஸ் ஆளுக்கு 2 ரீல்னு பிரித்து மியூசிக் போட்டுருவாங்க போல இருக்கு. ஏன்னா இந்த படத்தை மியூசிக் இல்லாமல் ஃபுல்லாக ஓட விட்டு பார்த்து புரிஞ்சிக்கிட்டு மியூசிக் போடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான சேலஞ்சிங்கான விஷயம். அதனால் கிராஃபிக்ஸ் வேலைகள் மாதிரி எல்லாரும் இதை பிரித்து கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாட்டு ஃபைட்டிங் எல்லாம் கதை சம்மந்தமே எல்லாம் இஷ்டத்துக்கு வந்து போகுது. இதில் ஒரு பாட்டில் ஓகையா ஓகையா அப்படின்னு ஆடியன்ஸோட நிலைமையை குறியீடா லிரிக்ஸில் எழுதுன லிரிக் ரைட்டர் பாராட்டப்பட வேண்டியவர். எம்எம்ஏன்னு சொல்லப்படுற மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ் தான் இந்த படத்துடைய கோர். ஆனால் சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப முக்கியம் இருக்கு. லைட்டாக நம்ம இன்னோவேட்டிவே அதை ட்ரை பண்ணுவோமே செட்டில் யோசிச்சு பார்த்தாங்க மாதிரி கூட தெரியல. எம்எம்ஏவோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு விக்கிபீடியாவில் போய் தெரிந்தாலே என்னென்ன ரூல்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஃபவுல் அப்படிங்கிறது தெரியும். அந்த எல்லா ஃபவுலுமே படத்தில் இருக்கு. ஸோ அதுக்கான ரிசர்ச் காசில் இவங்க ஸ்விக்கியில் பானிபூரி ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க நினைக்கிறேன். ஹீரோ போகிற சண்டையில் அவ்வளவு ஃபவுலு 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 தான் இருக்கு. இல்லை ஜாக்கி சேனோட ஆர்மர் ஆஃப் கார்டு சண்டை காட்சிகள்லாம் காப்பிடிச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா ஆணுக்கு பெண் நிகர் அப்படின்னுலாம் நிரூபிக்கிறாங்களா. பேசாமல் அந்த கூட்டத்தோட கூடமாக அனன்யா பாண்டிய கேரக்டர் சேர்த்து அவங்க அடித்து சாவடிக்கிற மாதிரிலாம் சீன் வச்சிருந்தா ஆடியன்ஸுக்கு ஒரு கத்தாரசிஸ் எஃபெக்ட் கிடைச்சிருக்கும். கதையில் ஒரு ட்விஸ்ட் சுவாரஸ்யமாக வந்த மாதிரி இருக்கும். ஐடியா இல்லாத பாய்ஸ். கரண் ஜோஹர் ப்ரொடக்ஷன்ஸ் சொன்னாங்களே பிரம்மாண்டமாக ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. க்ரௌடை தனியாக ஷூட் பண்ணி க்ரீன் ஸ்க்ரீன் முன்னாடி நிற்க வச்சு ஃபைட்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. கீ பண்ண கூட சரியாக பண்ணல. கேட்டால் அந்த க்ரௌடோட ஷூட் பண்ண முடியாது, கரோனா பாதிப்பு அப்படின்னு கதை விடுவாங்க. இதில் மைக் டேஸ்ட்லாம் எதுவும் இந்த படத்தில் வராரு அப்படின்னு சுத்தமாக புரியவே இல்லை. அவர் மட்டும் இந்தியாவுக்கு வந்து இந்த படத்தை பார்த்தாருன்னு வச்சுக்கங்களேன், அசால்ட் செய்து மாதிரி இயக்குனரை தேடி பிடிச்சி காது மட்டும் இல்லை மற்ற பாகங்களையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முதன் முதலாக விஜய் தேவர்கொண்டாவை பார்க்கறதுக்கு அனன்யா பாண்டே அவரோட வீட்டுக்கே போகிறாங்க. அங்கே ரம்யா கிருஷ்ணன் சத்தமாக புலம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அனன்யா பாண்டே ரம்யா கிருஷ்ணன் பார்க்கவே இல்லையா. ஏன்னா 2-3 சீன் கழிச்சு இதுவாக உங்க அம்மா அப்படின்னு தேவர்கொண்டா கிட்ட ஆச்சரியமாக கேட்குறாங்க. சரி அதை கூட விட்டுருங்களேன். அந்த முதல் மீட்டிங்லேருந்தே விஜய் தேவர்கொண்டா திக்கி திக்கி தான் பேசுறாரு. ஆனால் இன்டர்வல் பிளாக்ல நீ திக்குவாயா, எனக்கு திக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு அதிர்ச்சியாக கேட்குறாங்க பாருங்க. இது எல்லாத்துக்கும் கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வேறு கொடுக்குறாங்க. ரொம்ப மாட்டமாக இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் நடுவில் லோக்கல் ட்ரெயினில் சண்டை போடுறது, இன்டர்வல் பிளாக்ல ஹீரோ ஐ லவ் யூ சொல்றதுன்னு இயக்குனர் பூரி ஜெகநாத்தோடைய சுய சுரிதல்கள் வேற வந்து போகுது. படத்தில் வந்து ஒரு ட்ரைனிங் மாண்டேஜ் வரும். ஆக்சுவலாக படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நம்மளும் அந்த மாதிரிலாம் ட்ரைனிங்லாம் பண்ணால் தான் படத்துடைய பாதிப்புலேருந்து வெளியில் வர முடியுங்கிற அளவுக்கு படம் செதுக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு மோசமாகவும் ஒரு ஹீரோயின் கேரக்டர் எழுத முடியுங்கிறது இந்த படமும் ஒரு எக்ஸாம்பிள். ஏன்னா இந்த படம் மட்டும்தான் மோசமாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஃபேர் போர்ட்ரேட் ஆஃப் உமன் கேரக்டர்ஸ், ஹீரோயின்ஸை வந்து டிக்னிஃபைடாக காமிக்கணுன்ற மாதிரிலாம் குரல் கொடுக்குற நடிகைகள், அனன்யா பாண்டே மாதிரியான நடிகைகளை கூப்பிட்டு கொஞ்சமாவது செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணலாம். மிக்சட் மார்ஷல் ஆர்ட்ஸ் மாதிரியே படம் முழுக்க நிறைய மசாலா படங்களுடைய சண்டை படங்களுடைய காட்சிகளோட கலவை தான் படம் முழுக்க வந்து போகுது. திடீர்னு விஆர் இந்தியன்ஸ் அப்படின்னு தேசபக்தியை நோக்கி திருப்பினதெல்லாம் மாஸ்டர் ஸ்ட்ரோக், அதாவது பெரிய பக்கவாதம். கிளைமேக்ஸ்ல மிஷின் இம்பாசிபிள் ஜேம்ஸ் பாண்ட் படத்துடைய மியூசிக்லாம் வந்து சரி அதை கூட மன்னிச்சிடலாம். ஆனால் உன் பேர் என்ன, சண்டை போறியா இல்லையா, கொண்டு வர வேண்டிய காசு எங்க, பாத்ரூம் எந்த பக்கம் இருக்குதுன்னு என்ன கேட்டாலுமே ஹீரோ ஐ எம் எ ஃபைட்டர் அப்படின்னு திக்கி திக்கி சொல்கிறாரு. ஏன்னா அவ்வளோ வெறியம். படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாட்டு வருது, ஏதோ நடக்க போகுதுன்ற மாதிரி ஒரு ஆன்டிசிபேஷன் க்ரியேட் பண்ணுறாங்க. அவள் தான் அதுக்கப்புறம் படம் முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல தேவையில்லாமல் எதுக்கு ஒரு பாட்டு அப்படின்னு நம்மளால் கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் தேவையே இல்லாமல் மொத்த படமும் ஓடி இருக்கு. அதை நம்ம கேள்வி கேட்க தானே பார்த்தோம், இது எப்படி நம்ம கேட்க முடியும். மொத்தத்தில் இந்த லைகர் எப்படி இருந்துச்சுன்னு இனிமேலும் நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். உங்கள் ரிவ்யூ வினயவேதராம மாதிரிலாம் இருக்குமா அப்படின்னு ட்விட்டரில் ஒருத்தர் கேட்டிருந்தார். அட்லீஸ்ட் அந்த படத்தில் அபத்தமாவது புதுசாக சில விஷயங்கள்லாம் படிருந்தாங்க. இந்த படத்தில் அது கூட இல்லாமல் பயங்கர மொத்த படமும் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த மாதிரி படங்கள்லாம் எங்களை மாதிரி ரிவ்யூஸ் ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா we are fighters. இவனுக்கு உடம்பு இருக்கலவுக்கு மூளை கிடையாது, அதனால அந்த கோப்பை அவனுக்கு கொடுக்காதீங்க. இவன் அடியே வாங்கிட்டு உசுரோட நிக்க பாறா, அதனால இந்த பெருமை பறா. நாளை பேர என்ன பயல, அடி வாங்குனது நானு, அதனால அந்த கப்பு எனக்கு சொந்தம், கோப்பை வச்சு கொண்டு வந்து